அக்கா. என்னாச்சுக்கா, கிளம்பிட்டீங்களா? ஆமா, காலையிலே வந்துடுறேன். மானசாவ அம்மாவால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கத்திய வச்சு பயமுறுத்தினத நீங்களே பாத்தீங்கல்ல. இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். புரியுது, ஆனா எனக்கு வேற வழி இல்லை. என் மாமியார் 4-5 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க, அதான் போக வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு நைட் மானசாவால பிரச்சனை இருக்காது, அவ தூங்கிட்டா. அம்மாவும் நான் பாத்துக்கிறேன்னு தைரியமா சொல்லிட்டாங்க. நீயும் கொஞ்சம் பாத்துக்கோ. இந்த நேரத்தில் அப்படி என்ன யோசனை? ஸ்வேதா அவங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க, அதான் விசாரிச்சேன். ஸ்வேதா திரும்ப வந்துட்டாளா? எப்போ? மத்தியானம் வந்தாங்க. உங்க அப்பா ஃபோன் பண்ணி மானசாவை பார்த்துக்க சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இப்போ எதுக்கு ரெட் அலர்ட் பண்ணிட்டு இருக்காரு? மானசா அவ்வளோ பெரிய ஆளா ஆள் ஆளு கண்காணிக்கிறதுக்கு? தேவையில்லாம நீங்களே நெருக்கடி கொடுத்து அவளை தப்பு பண்ண வச்சிடாதீங்க. இந்தாங்க. மானசா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கூட இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும். உங்க அப்பா அவகிட்ட கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லியும் நேற்று அரவிந்த் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கா. அங்க போயிட்டு வந்ததுல இருந்து அவ பிஹேவியர் நம்ம பயப்படுற மாதிரியே இருக்கு. இன்னைக்கு நைட் அவ ஏதோ பண்ண போறா, அது மட்டும் நிச்சயம். அது நம்ம எல்லாரையும் வருத்தப்பட வைக்கிற மாதிரி இருக்கும். அவ ஒண்ணும் வேணா பண்ணலாம். அவளுக்கு முதல்ல இருந்தே தடையா இருக்கிற ஒருத்திய வேணா கொலை பண்ணலாம். அது என் அருமை பொண்டாட்டி, நீதான். உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க. என்ன பண்ற? ஒன்னும் இல்ல, நீங்க வாங்க. இப்போ உங்க அம்மா கதவை லாக் பண்ணாம தூங்குறாங்க. அவங்கள நம்பி ஸ்வேதா அவ வீட்டுக்கு போனது தப்புன்னு காலையில தெரியும். இது உனக்கே கொஞ்சம் ஓவரால்ல. மானச விஷயத்துல தலையிடாதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற. மானச விஷயத்துல உன்னோட ரெட் அலர்ட்லாம் வேஸ்ட் ஆக போகுது.
எனக்கு மானசா விட உன்னை பார்த்தா தான் பயமா இருக்கு. மனநோயாளி மாதிரி நீயே யோசிச்சு நீயே புலம்பிட்டு இருக்க. பேசாம லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து படு.
ஐயோ, அவர் சொன்னாரே இவன் எங்க போனாலும் கூடவே இருந்து பாத்துக்கானு. ஐயோ தெரியல, வாங்க பார்க்கலாம். அம்மா, மா, மா, கதவு தர. நல்ல தரங்க. லோக்கா இருக்கு. மா, மா. நினைச்சிட்டு போயிட்டாடா அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. நீங்க வெளியிலேயே வெயிட் பண்ணுங்க. Thank you.
என்னாச்சுமா? திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க டாக்டர். நர்ஸ் நீங்க போய் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். என்னாச்சு? அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. அம்மா, மானசா எங்க? அவ எப்படி இருக்கா? ஐசியூல இருக்காமா? நான் போய் பார்த்துட்டு வரேன். உனக்கு எப்படிமா இருக்கு? அவ பொழைச்சுக்குவாள்? தெரியலம்மா. நீ பதட்டப்படாம நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ முதல்ல படு. படுமா. அம்மாவுக்கு நீ தான் தைரியம் சொல்லணும். ஐசியூல இருக்கிறப்போ நம்ம நம்பிக்கையோட தான் இருக்கணும். அப்பாவுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்னு பயந்தா அம்மாவுக்கு. அப்பா எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்க சொன்னாரோ அதை நாம ஒரு நாள் கூட இத்தனை பேர் இருந்தும் காப்பாத்தல. அதை நினைச்சுதான் புலம்புறாங்க. மானசா இப்படி எல்லாரும் ஏமாத்திட்டு இந்த அளவுக்கு பண்ணுவான்னு எதிர்பார்க்கலையே. தெரிஞ்சா விட்டுருப்போமாக்கா. நிலா சொல்லிட்டு தான் இருந்தா. அரவிந்த் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே அவ சரியில்லை. ஏதோ பெருசா பண்ண போறான்னு சொன்னா. நாம தான் அசால்ட்டா இருந்துட்டோம். வீட்டுக்கு போயிருந்திருக்கவே கூடாது. தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு யாரும் பொறுப்பாக முடியாது. நாம எவ்வளவு உஷாரா இருந்தாலும் இது நடந்திருக்கும். நடந்தது நடந்து போச்சு. எல்லாம் சரியாயிடும்.
பிரவீன், அப்பாக்கு விஷயத்தை சொல்லிடலாண்டா? அப்புறம் ஏதாவது விபரீதமா நடந்து அவருக்கு தெரிஞ்ச ரொம்ப கோவப்படுவாரு. உங்கள் ஸ்டார் விஜய்.